இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கல்வியில் ஊடக தொழில்நுட்பம், கல்வியியல் ஊடக தொழில்நுட்பம், நம்ம எஜுகேஷனல் டெக்னாலஜி இன் ஹிஸ்டரி. வரலாறுல இந்த கல்வியியல் நுட்பத்தினுடைய வகைகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எஜுகேஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பல்வேறு திறன்கள் கொண்ட மாணவர்கள் வந்து கல்வியில படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வகுப்பறைன்னு எடுத்துட்டோம்னா அந்த வகுப்பறையில பல நிலை பலவேறு திறன்கள் அடங்கிய மாணவர்கள் இருக்கிறாங்க உள்ள. சோ அப்போ ஒவ்வொரு வகையான மாணவர்களுக்கும் ஏற்ற கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம வந்து அவங்களுடைய தேவைகளையும் அவங்களுடைய திறன்களையும் வளர்க்குற மாதிரி, தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி என்ன பண்ணணும்னா நிறைய கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும், நிறைய அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை வளர்க்கறதுக்கு திறமை உள்ள பல ஆசிரியர்கள் தேவை. தற்போது அந்த மாதிரி அவங்க எல்லாரையும் அந்த பல்வேறு திறன்கள் கொண்ட மாணவர்கள் எல்லாரையும் இந்த கற்பித்தல் வந்து பூர்த்தி செய்தா அப்படின்னு சொன்னா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ பல்வேறு வகையான மாணவர்களுக்கு பல்வேறு வகையான கற்பித்தல் அனுபவங்களை நம்ம கொடுக்கணும். அதுக்கு அந்த பள்ளி வந்து வகுப்பறையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான நுட்பங்கள் அடங்கிய வகையில அந்த கல்வி இருக்கணும் அப்படிங்கறதுதான். சோ இதுல வந்து மாணவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கற்பித்தல் நுட்பங்கள் இருக்குது, கல்வி நுட்பவியல் வந்து இருக்குது. அந்த சாதனங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கல்வியில பயன்படுத்தணும், அதுதான் கல்வி நுட்பவியல். ஸோ கல்விக்காக கற்பித்தலுக்காக மாணவர்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் தான் கல்வியியல் நுட்பவியல் சாதனங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதன் மூலமாக அவங்களுடைய பல்வேறு திறன்கள் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கற்பித்தல நிறைய வகையான அனுபவங்களை மாணவர்கள் பெறுகிறார்கள் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்வி நுட்பவியல் சாதனங்களை நம்ம டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வகையான நுட்பவியல் சாதனங்கள் இருக்கு. ஒன்று வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, இன்னொன்று ஹார்ட்வேர் டெக்னாலஜி. மென் நுட்பவியல், இயந்திர நுட்பவியல் அப்படின்னு சொல்லி ரெண்டு நுட்பவியல் சாதனங்கள் கல்வியில நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுல வந்து மென் நுட்பவியல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாமே அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இல்லாத மின்சார சாதனங்கள் இல்லாத பொறியியல் இல்லாத சாதனங்களை தான் நம்ம மென் நுட்பவியல் அப்படின்னு சொல்றோம். மென் நுட்பவியல்னா எளிமையான சாதனங்கள், இது யாருனாலையுமே நம்ம செஞ்சிட முடியுமா, இங்கே நம்ம ஹெல்ப் பண்ணிடலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சார்ட், பிளானட் போர்ட், மேக்னெட்டிக் போர்ட்ஸ், புல்லட்டின் போர்ட்ஸ், ஃபிளாஷ் கார்ட்ஸ், கட் அவுட்ஸ், மாடல்ஸ். இதெல்லாமே ஆசிரியர்கள் வகுப்பறையில் பயன்படுத்தணும். சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது விளக்கப்படங்கள், பிளானல்ஸ், பிளானல்ஸ் பலகை, காந்த பலகை, தகவல் பலகை, மின் அட்டைகள், வெட்டி எடுத்த உருவங்கள், மாதிரிகள் அப்படின்னு பல வகையான மென் நுட்பவியல் சாதனங்கள் இருக்குது. இதை வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது இது எல்லாத்தையும் நம்ம தேவைக்கேற்ப பயன்படுத்தணும் அப்படின்னு இதெல்லாம் அவங்களுக்கு காமிச்சு டீச் பண்ணும் பொழுது அந்த கற்பித்தல் இன்னும் சிறப்புடையதாகவும் மாணவர்களுக்கு அதிக அனுபவங்களை கொடுக்கிற மாதிரி நிறைய வகையான ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அவங்கள லேர்னிங்குள்ள இன்வால்வ் பண்றதுக்கு நம்ம இதை வந்து பயன்படுத்துறோம். இந்த மாதிரியான டீச்சிங் கெய்ட்ஸ் வந்து கற்பித்தல் துணை கருவிகள் சாதனங்களை நம்ம கல்வியில கற்பித்தல பயன்படுத்தும் பொழுது அது வந்து அவங்களுக்கு நீண்ட கால நினைவாற்றலை கொடுக்குது, அவங்களுடைய திறன்கள் வந்து இன்னும் அதிகமா வளர்க்குது. ஸோ பல்வேறு வகையான பல்வேறு திறன்கள் நுட்பங்கள் தேவைகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த புல்லட்டின் போர்ட்ஸ்ல நம்ம அவங்களுக்கு வந்து நிறைய தகவல்களை வழங்கலாம். ஸோ அதை வந்து எப்பவுமே ஒட்டி வச்சு அவங்க பாக்குற மாதிரி நம்ம வச்சிருக்கலாம். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அடுத்த நாள் அவனே ஒரு தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து அந்த போர்டுல ஓட்டுவான், எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி செய்வான். ஸோ இது மூலமா அவனுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் சேகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஸோ எல்லாரும் இதை பார்த்து பாராட்டும் பொழுது அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய கட் அவுட் அவங்க மாணவர்களையே செய்ய சொன்னால் அழகா நல்லா செய்வாங்க. அதுல ஒரு அவங்களுக்கு அந்த கைவேலை நுட்பங்கள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அது நல்லா செஞ்சு நம்மளே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். அது மூலமா அந்த கைவேலை திறன்கள் அவங்க கிட்ட வளருது. மாடல் செய்ய சொல்லி சொல்லலாம், காந்த பலகையில நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், கண்டென்ட் ரிலேட்டடா, சப்ஜெக்ட் ரிலேட்டடா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ், அது ஒரு படங்களை நம்ம ஒட்டி காமிக்கும் பொழுது இந்த மாணவர்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரி இந்த பிளானட்ஸ் போர்டு அப்படிங்கிறது விளக்கப்படங்கள், நம்ம வந்து இதை
நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது அந்த சார்ட்ல எல்லாம் அந்த கண்டென்ட்ட வந்து மாணவர்களுக்கு இன்னும் அதிகமா புரியற மாதிரி நிறைய விளக்கப்படங்களோட நல்லா வரைஞ்சி டயகிராம்ஸ் வரைஞ்சி பிக்சர்ஸ் படங்கள் எல்லாம் வரைஞ்சி அழகா அவங்களுக்கு காமிக்கும் பொழுது அவங்களுக்கு மனசுல அப்படியே பதிஞ்சிடும் சோ அதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம நிறைய பயன்படுத்தலாம் விளக்கப்படங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா கருமலையில காமிக்க முடியாத சில படங்களை வந்து பெரிய படங்களோ அல்லது சிக்கலான நீண்ட நேரம் தேவைப்படக்கூடிய படங்கள் எல்லாம் முன்கூட்டியே வரைஞ்சி நம்ம அதை கொண்டு வந்து காமிக்கலாம் பிளாக் போர்டில் நம்ம சும்மா சாதா சிம்பிளா அந்த டைமுக்குள்ள நம்ம வரைஞ்சி காமிப்போம் ஆனா பிளாக் போர்டில் வரைய முடியாத நேரம் இல்லாத இடங்கள்ல ஸோ அதிக நேரம் செலவழிச்சு வரையக்கூடிய நுட்பமான படங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த விளக்கப்படங்கள்ல முன்கூட்டியே வரைஞ்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா தேவைப்படும் பொழுது அந்த மாணவர்களுக்கு எடுத்து காமிக்கலாம் ஸோ ஒரு தடவை வரைஞ்சாலே போதும் நம்ம எப்பதான் அது தேவைப்படுதோ அந்த மாணவர்களுக்கு எடுத்து காமிக்கலாம் இது இன்னும் அவங்களுக்கு பெருசா அந்த படத்தை நம்ம பாட புத்தகத்துல இருக்கிற படங்களையோ அல்லது மாணவர்கள் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய காட்சிகள் அந்த பாடத்தை வாசிச்சு அதுல ஒரு சீன் ஏதாவது ஒரு காட்சியை வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம இப்படிதான் இருந்திருக்கோம் பழைய காலத்துல இந்த மன்னர் மக்களுடைய அவை மன்னர் அவை இப்படி இருந்திருக்கோம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சும்மா ஓரளா சொல்றதை விட அந்த மக்கள் அவையை வந்து மன்னர் அரசவையை வந்து வரைஞ்சி அதை காமிக்கும் பொழுது அது இப்படி இருந்தது அப்படிங்கிறது அவங்க மைண்ட்ல அப்படியே அந்த காட்சி பதிவாயிடும் போர்க்களம் அப்படிங்கிறது போர்க்களத்துல எப்படிலாம் இருந்தாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எப்படி போர் நடந்தது அப்படிங்கிறது அந்த போர்க்களத்தை என்ன பண்ணலாம் காட்சி கண்முன்னால கொண்டு வர்ற மாதிரி அந்த படத்தை நம்ம வரைஞ்சி காமிக்கும் போது மாணவர்கள் மனதுல அது பதியும் அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த நம்ம சொல்ற கான்செப்ட் அப்படியே எல்லாத்தையுமே மன வரைபடமா வரைஞ்சி வரைஞ்சி பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த சார்ட் வரையக்கூடிய ஸ்கில் வளர்றதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் உதவி பண்ணலாம் அடுத்து விளக்கப்படங்களுடைய பயன்கள் அப்படிங்கிறது தான் ஸோ ஓவியம் வரையக்கூடிய மாணவர்களுக்கு இதில் அவங்களையே வரைஞ்சிட்டு வர சொல்லலாம் நல்ல டிராயிங் ஸ்கில் இருக்கும் மாணவர்களுக்கு அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் டிராயிங் நிறைய வரைஞ்சிட்டு வந்து அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்போ மாணவர்கள் வரைகிறதுனால அவங்களுடைய ஸ்கில் அதுவும் டெவலப் ஆகுது அவங்களே அவங்களுக்கு தேவையான படங்களை வரைஞ்சி பழகிறதுனால ஒரு அனுபவம் கிடைக்குது எளிதாகவே புரிஞ்சுக்கிறாங்க அதை பார்த்து நிறைய மாணவர்களும் அதை வரைய கத்துக்கிறாங்க ஸோ ஆசிரியர்களுடைய வேலைப்பழுவும் இதில் குறையும் ஸோ நம்ம தான் அதை வரையணும் அப்படின்றதுல மாணவர்கள்ட்ட சொன்னாலே அவங்களே இதை எல்லாத்தையும் வரைஞ்சி கொண்டு வருவாங்க நேரம் வீணாகுவது இப்போ பிளாக் போர்டில் வரைகிறதுக்கு நமக்கு அதிக நேரம் எடுக்கும் அங்கே போய் வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் அதுவும் ஆசிரியர் இதை வரைஞ்சி அதையே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட மாணவர்கள்கிட்ட சொல்லி வரைகிறதுனால அவங்களுடைய டேலண்ட்டும் மாணவர்களுடைய திறனும் வளருது ஆசிரியர்களுடைய வேலைப்பாடு குறையுது நேரம் வீணாகவே தடுக்குது மாணவர்கள் மூலமாக இன்னும் மற்ற மாணவர்கள் மோட்டிவேட் ஆகுறாங்க கற்றல் கற்பித்தல் இன்னும் சிறப்பாக அமையுது அதுக்கு இந்த விளக்கப்படங்களை நம்ம என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம் இந்த ஃப்ளானல்ஸ் போர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இது சுறசுறப்பாக உள்ள ஒரு ஃப்ளானல் துணி அந்த துணியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளைவுட்லேயோ ஒரு கார்ட்போர்ட்லேயோ நம்ம என்ன பண்ணுறோம் அதில் ஒட்டி வைக்கிறது தான் இந்த ஃப்ளானல் போர்டு அப்படிங்கிறது ஸோ அது வந்து துணி வந்து கொஞ்சம் சுறுசுறப்பாக இருக்கும் அந்த துணியில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்ம ஏதாவது ஒரு சார்ட்டையோ அல்லது ஒரு பிக்சர்ஸையோ ஒரு இன்ஃபர்மேஷனையோ ஒரு காகிதத்தையோ அது எதையாவது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இந்த மாதிரி எதையாவது ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் அதில் ஒட்டி வைக்கலாம் ஸோ வச்சு காமிக்கும் போது அந்த அறை முழுவதும் அந்த வகுப்பறை முழுவதும் உள்ள மாணவர்கள் எப்பெல்லாம் அவங்களுக்கு இது வேகமோ தேவைப்படுதோ படிக்க விரும்புகிறாங்களோ பார்க்க விரும்புகிறாங்களோ அப்போல்லாம் அவங்க இது இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா ஸோ இதோடைய பயன்கள் ஃப்ளானல்ஸ் போர்டுடைய யூசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வரலாறு தொடர்பான படங்கள் செய்திகள் ஒட்டி வைத்து காமிக்கலாம் இப்போ நியூஸ் பேப்பரில் ஏதாவது பிக்சர்ஸ் வருது அப்படின்னா அது ஒரு கரண்ட் நியூஸ் இன்ஃபர்மேஷன் அது எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி நம்ம நிறைய கலந்துரையாடுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு தேவைப்படுது வரலாறு சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் ஏதாவது புக்கில் பார்க்குறோம்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணலாம் இதில் ஒட்டி வச்சு காமிக்கலாம் அதை மாணவர்கள் அனைவருமே பார்க்கலாம் அதை பற்றின நிறைய செய்திகள் நிறைய பேர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ தினந்தோறும் வரக்கூடிய செய்தித்தாள வரக்கூடிய செய்திகள் டெய்லி மாற்றி மாற்றி அதை வச்சு காமிக்கலாம் சிறந்த தலைவர்களை பற்றின குறிப்புகள் ஏதாவது அதில் வெளியிடுறாங்க அல்லது சில வரிசை தொடர்கள் மாதிரி அவங்களுடைய வரலாற்று செய்திகள் எல்லாம் ஒரு சீரீஸ் மாதிரி ஒரு தொடர்கதை மாதிரி வந்துட்டு இருக்குன்னா அது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணலாம் ஒட்டி வச்சு காமிக்கலாம் தலைவர்கள் பற்றின சில
குறிப்புகள் படங்கள் அவங்களோட தத்துவங்கள் அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் அதெல்லாம் நமக்கு காமிக்கலாம் வரலாறு சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு காலை வரிசைப்படி வந்து காமிக்கலாம் அப்படிங்கிறதான் காலநிலைகள் இன்னைக்கு இன்றைய காலநிலை எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் இதுல அந்த இன்றைய திருக்குறளா இருக்கலாம் காட் ஃபார் தி டே அந்த மாதிரி ஏதாவது தத்துவம் சொல்லலாம் ஒரு ஏதாவது ஒரு விளக்கங்கள் அதே மாதிரி இந்த பொது அறிவை வளர்க்கக்கூடிய வரலாற்று வினாடி வினாக்கள் கேள்விகள் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஒட்டி வைக்கலாம் இன்றைய காலநிலைகள் எப்படி இருக்குது அந்த காலநிலை பற்றிய இன்றைய சிறப்புகள் அந்த நாளினுடைய வரலாற்று செய்தி குறிப்புகள் தகவல்கள் தொகுப்பு முன்னால இதே நாளில என்னெல்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கறத கூட நம்ம என்ன பண்ணலாம் இதுல ஒட்டி வைக்கலாம் ஸோ அது மாதிரியான இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த பிளானல் போர்டை நம்ம பயன்படுத்துறோம் காந்த பலகை மேக்னெட்டிக் போர்ட்ஸும் நம்ம என்ன பண்ணலாம் அதே மாதிரி தான் இதுல வந்து ஒரு இரும்பு தகடுல இரும்பு தகடு இது நான்கு புறமும் மரச்சட்டத்தால அமைச்சதுதான் காந்த பலகை அப்படிங்கிறது இப்ப இதுல வந்து கருப்பு பெயிண்ட் பூசிட்டோம் அப்படின்னா கரும்பலகை போல நம்ம பயன்படுத்திக்கலாம் இதே இந்த மேக்னெட்டிக் போர்ட்ல நம்ம இரும்பு இரும்பு அப்படிங்கிறதுனால மேக்னெட்டிக்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு இதை செஞ்சு நம்ம ஒட்டி வச்சியும் காமிக்கலாம் காந்த பலகை மேக்னெட்டிக் போர்ட்ஸ்ல இரும்பால இதை செய்யறதுனால இதுல வந்து மேக்னெட்டிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்ல அந்த போர்டில் ஒரு இரும்பு தகடுகள் அதை வந்து ஒட்டி ஒட்டி வச்சு காமிக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இந்த இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கருப்பு பெயிண்ட் பூசிட்டோம் அப்படின்னா சின்ன குட்டி கரும்பலகை மாதிரி இதை பயன்படுத்தி அதுலயே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதி வச்சு காமிக்கலாம் அதுக்கு இது வந்து காந்த பலகை இதோடைய யூசஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது வரலாறு பாடத்தில் வரும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒட்டி காமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த மேக்னெட்டிக் போர்டில் வரலாற்று பகுதிகள் பாடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் ஒட்டி காமிக்கலாம் சமயங்கள் வரலாற்று சமயங்கள் பகுதியையும் வெட்டி ஒட்டி காமிக்கலாம் மாணவர்கள் பாட கருத்தை எரிந்து எளிதில் புரிந்து கொள்றதுக்கு இந்த மேக்னெட்டிக் போர்ட்ஸ் இதுவும் ஒரு டிஸ்பிளே போர்டு தான் நம்ம இன்ஃபர்மேஷனை இதுல வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம் நிறைய ஏதாவது மேப்பு வரைபடங்களை வரைஞ்சி ஒட்டி காமிக்கலாம் அதை வந்து மாணவர்கள் அங்க கிளாஸ் ரூம்ல வகுப்புறையில பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த மனசுல பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் புல்லட்டின் போர்டு இது ஒரு டிஸ்பிளே போர்டு தான் தகவல் பலகை வரலாறு பாடத்தோடு தொடர்புடைய தினமும் செய்தித்தாளில் வரும் சம்பந்தமான கருத்துக்கள் கேலி சித்திரங்கள் வரைபடங்கள் போன்றவற்றெல்லாம் தகவல் பலகையை ஒட்டி காமிக்கலாம் அப்படிங்கிறதான் தகவல் பலகையினுடைய வகைகள்னா மூன்று வகைகள் இருக்கு நிலையான அறிவிப்பு பலகை நகர்த்தும் அறிவிப்பு பலகை கரும்பலகைக்கு மேல்புறத்தில் கம்பிகளை அமைத்து படங்களை மாட்டி வைக்கும் முறை இந்த மாதிரியான தகவல் பலகை வந்து மூன்று வகையான தகவல் பலகையில் இருக்குது ஸோ இது பெர்மனண்டாக இந்த இன்ஃபர்மேஷன் போர்டு அப்படிங்கிறது இருக்கும் இதை வந்து எங்கேனாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நகர்த்தும் அறிவிப்பு பலகைன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் பிளாக் போர்டுக்கு மேலே வந்து சில கம்பி வச்சு அதுலேயும் படங்களை மாட்டி வைக்கிறதுக்கு இந்த தகவல் பலகையை பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி மூன்று வகையான தகவல் பலகைகள் இருக்குது இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாளிதழ் துண்டுகள் செய்தித்தாளுடைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அதை கட் பண்ணி ஒட்டி இதில் காமிக்கலாம் படங்களை ஒட்டி காமிக்கலாம் சுவரொட்டி விளம்பரங்கள் வால்பேப்பர்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை ஒட்டி காமிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுக்கு முன்னால் நம்ம பார்த்து எந்த வரலாறு சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையுமே இதில் ஒட்டி காமிக்கலாம் பாடத்தில் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு இதை இந்த பிக்சர்ஸை பார்க்கும் போதெல்லாம் இதை பற்றி என்ன ஸ்டோரி என்ன சொன்னாங்க என்ன கதை சொன்னாங்க என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு அவங்க ஆர்வத்தை தூண்டுற மாதிரி திரும்ப திரும்ப அவங்களை இந்த ரீகால் பண்ணி திரும்ப திரும்ப மனசில் நினைவு கூர்ந்து வைக்கிறதுக்கு எப்போவுமே அவங்க மனசில் அது வந்து பதிஞ்சு இருக்கிறதுக்கு இந்த புல்லட்டின் போர்ட்ஸ் வந்து பயனுள்ளதாக இருந்தது பின் அட்டைகள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் சின்ன சின்ன துண்டு படங்களை மாணவர்களுக்கு காமிக்கிறதுக்கு இதை வந்து இந்த துண்டு படங்கள் எல்லாம் ஒரு தொகுப்பாக சேகரித்து அதை வந்து ஒரு சட்டத்தில் ஒரு ஃப்ரேம்ல வந்து ஒட்டி காமிச்சு மாணவர்கள்கிட்ட காமிக்கலாம் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சட்டத்தில் சிறு சிறு படங்களாக மெல்லிய துணியால் துணியில் ஒரு சின்ன போர்டில் ஒரு துணியை ஒட்டி அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் படத்தை ஒட்டி அந்த மாணவர்களுக்கு காமிக்கலாம் ஸோ அந்த படங்களை சேகரித்து சின்ன சின்ன துண்டுகளாக சேகரித்து தொகுப்பாக சேகரித்து அதை எல்லாத்தையும் ஒரு போர்டில் ஒரு சின்ன சின்ன போர்டில் நம்ம ஒட்டி அந்த மாணவர்களுக்கு காமித்து அதை அவங்க பார்த்து அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்கிற மாதிரி அந்த போர்டு சின்ன குட்டி போர்டில் அந்த படத்தை ஒட்டி காமிச்சு அந்த பிக்சரை பார்த்து அவங்கள நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி
அவங்க கையில அந்த போர்டு கொடுக்குறோம் அந்த பிளாஸ் கார்டு எல்லாம் அவங்கவுங்க சின்ன சின்ன போர்டா நம்ம என்ன பண்றோம் செஞ்சு அந்த இது அவங்க கார்டா சின்ன கார்டா செஞ்சு ஒரு அட்டைகளா செஞ்சு மாணவர்களுக்கு காமிச்சு அந்த படங்களை பார்த்து அது என்னங்கிறது அவங்க சொல்றதுதான் பின் அட்டைகள் அப்படிங்கிறது அந்த படங்களை ஒட்டி ஆசிரியர் கேள்வி கேட்கறதுனால அவங்க மாணவர்கள்கிட்ட ஞாபக சக்தி வளருது சிந்தனை ஆற்றல் வளர்க்கப்படுகிறது கற்பனை திறன் வளர்கிறது அந்த படத்தை பார்த்தே அவங்க நிறைய கதை சொல்றாங்க அதனால ஞாபக சக்தி வருது நிறைய சிந்திக்கிறாங்க கற்பனை திறன் எல்லாம் வளருது இந்த பின் அட்டைகளை பயன்படுத்துறதுனால கட்டோ வெட்டி எடுத்த உருவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்களை பத்தி பேரரசர்களை பத்தி அவங்க கட்டின அணைக்கட்டுகள் இதெல்லாம் நம்ம கட்டோட்டா செஞ்சு வைக்கலாம் அவங்க கட்டின அரண்மனைகள் கோட்டைகள் கோயில்கள் அந்த சிலைகள் இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் உருவங்களா அந்த கட்டோட்ல கார்ட்போர்ட்லயோ அதுல நம்ம அழகா வெட்டி அதே உருவத்தை அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறதுனால இது மாணவர்களுக்கு அந்த உருவங்கள் மனசுல பதியுது இதுல ரெண்டு வகையான உருவங்கள் இருக்குது வித் ஸ்டாண்ட் வித்தவுட் ஸ்டாண்ட் அதாவது அந்த போர்டுக்கு பின்னால ஒரு ஸ்டாண்டை வைக்கிறது படம் தாங்கிய வைக்கிறது இன்னொரு படம் தாங்கி இல்லாம வைக்கிற கட் அவுட் அந்த படம் தாங்கிங்கிறது பின்னால ஒரு ஸ்டாண்ட் அந்த படம் அப்படியே நிக்கிற மாதிரி இப்போ காந்தி தாத்தாவுடைய கட் அவுட் செஞ்சிருக்கணும்னா காந்தி தாத்தாவுக்கு பின்னால அந்த போர்டுக்கு பின்னால ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அந்த அப்படி நிப்பாட்டி வச்சோம்னா காந்தி தாத்தா நிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டாண்ட் இல்லாம வச்சோம்னா நம்ம நம்ம ஏதாவது ஒரு சோர்ல சாச்சி வைக்கிற மாதிரி இல்ல கையை பிடி கையை வச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த கட்டவுட்ஸ் ரெண்டு வகையாக நம்ம செய்யலாம் மாதிரிகள் மாடல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மாதிரி உருவங்கள் இது ஒரு சிறந்த கற்பித்தல் துணை கருவியாக பயன்படுத்தப்படுகிறது சோ இந்த மாடல்ஸ் இப்ப பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிற அந்த மாவுல செய்யறாங்க அப்படின்னு நம்ம அதை விட இந்த அரைத்த மாவு களிமண் காகிதத்தை ஊற வச்சு அது மூலமாகவும் இந்த மாதிரி உருவங்கள மோல்டு மோல்டு பண்ணி அந்த அந்த ஷேப்புக்கு அந்த என்ன மாதிரி நமக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம் களிமண் வச்சு மோல்டு பண்ணி அந்த உருவத்தை செய்யறோம் இதனால அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கிடைக்குது எப்படி செய்யணும் அப்படிங்கிற திறன் அவங்க கிட்ட வளருது மாணவர்கள் இன்னும் அதிகமா ஊக்கப்படுறப்படுறாங்க இந்த மாதிரி இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா கற்பித்தல் கல்வியல் ஊடகத்தை கல்வியில் ஊடக தொழில்நுட்பத்துல இருக்கக்கூடிய ரெண்டு வகையான சாதனங்கள்ல முதல் வகை சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல சார்ட் பிளானல் போர்டு மேக்னெட்டிக் போர்ட்ஸ் புல்லட்டின் போர்டு பிளாஷ் கார்டு கட் அவுட் மாடல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதோடைய அதுனா என்ன அப்படிங்கிறது அதோடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே மாணவர்களுக்கு எளிமையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கற்பித்தல் துணை கருவிகள் சாதனங்கள் இதன் மூலமா நிறைய அனுபவங்கள் மாணவர்களுக்கு கிடைக்குது அவங்களுடைய பல்வேறு வகையான திறன்கள் எல்லாம் வளருது அந்த பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து அவங்க அனைவரையுமே நம்ம கற்பித்தலுக்குள்ள இன்வால்வ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துறோம் ஹார்ட்வேர் டெக்னாலஜிஸ் இயந்திர நுட்பவியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா டிவைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மின்சார சாதனங்கள் இதெல்லாமே மின்சார உதவியோடு தான் இந்த சாதனங்களை நம்ம பயன்படுத்த முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ ஆடியோ வீடியோ பிளேயர்ஸ் டேப் ரெக்கார்டர் கம்ப்யூட்டராக இருக்கலாம் இதை இந்த கணினியோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரொஜெக்டர்ஸ் ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர்ஸ் இதெல்லாமே மின்சார சாதனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு ஒரு பெரிய டிவைசஸ் நிறைய நமக்கு இது மாணவர்களால் எளிமையாக செய்ய முடியாது நம்ம அதை வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ வானொலி ஒளிபரப்போ ஒளி நாடா கருவி ஒளிப்பதிவு நாடா கருவி மற்றும் ஒளி கச்சி தவங்கண்டு டிஸ்க் சிடி பிளேயர்ஸ் சிடி டிஸ்க் சொல்லுவாங்கள் அதெல்லாமே நம்ம என்ன பண்ணுற இயந்திர நுட்பவியல் இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கல்வியில் பயன்படுத்தலாம் ரேடியோ டிவி மல்டிமீடியா கம்ப்யூட்டர் பவர் பாயிண்ட் ஸ்லைட் ப்ரொஜெக்டர் ஃபிலிம் ப்ரொஜெக்டர்ஸ் இதெல்லாமே நம்ம ஹார்ட்வேர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முன்னாலெல்லாம் அதிகமாக வானொலி தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னால் டிவி வர்றதுக்கு முன்னால் ரேடியோ தான் இந்த ரேடியோ மூலமாக தான் நிறைய ஒளிபரப்புகள் கல்வியல் ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் கல்வி நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறுச்சு ஸோ எல்லா இடங்களுக்கும் எளிமையாக செல்லக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னா இந்த வானொலி அப்படிங்கிறது தான்
இந்த பாடங்களை வந்து சில குறிப்பிட்ட நேரத்துல தான் இதை ஒளிபரப்புவாங்க. அந்த மாணவர்கள் அதை கேட்டு பயனடைகிற மாதிரி ஒரு கல்வியில ஒரு சிறந்த ஆசிரியர் வந்து அவங்க பாடத்தை நடத்துற மாதிரி அதை வந்து வானொலி ஒளிபரப்பு மூலமாக அனைத்து மாணவர்களும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்கிற மாதிரி இது அமைக்கப்பட்டிருக்குது. இதோடைய பயன்கள், வானொலி கற்பித்தலுடைய பயன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, சில தலைப்புகள்லாம் டெய்லி ஒரு கண்டினியூஸா அதை வந்து கல்வி நிகழ்ச்சியை நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். இப்போ தற்காலத்துல ஒரு ப்ரெசன்ட்ல ஒரு நிகழக்கூடிய சமூக பிரச்சனைகள் பத்தி டிஸ்கஷன், அதோடைய நிறை குறைகளை பத்தி, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு சாரார்த்த இருந்து அவரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சேகரிக்கிற மாதிரி, அதை தொகுத்து சொல்ற மாதிரி, அதுவும் ஒரு சிக்கலான பிரச்சனைகளை வந்து நம்ம விவாதிக்கிற மாதிரி, மக்களுக்கு தேவையான சில நிகழ்ச்சிகளை பத்தி நம்ம கலந்துரையாடுற மாதிரி கூட நம்ம இதை பண்ணலாம். இது வந்து மிகவும் ஒரு சிக்கனமான எளிமையான ஒரு சாதனம் அப்படின்னு சொன்னா, அது எல்லா மாணவர்களாலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இந்த வானொலி பயன்படுது. ஒலி நாடா கருவி, ஆடியோ வீடியோ பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து நம்ம டிவி கூட சொல்லலாம், இதுல ஆடியோவும் இருக்கா, ஆனா ரேடியோ பார்த்து வானொலியும் நம்ம எடுத்துட்டோம்னா அதுல ஒலி மட்டும்தான் இருக்குது, கேட்க மட்டும்தான் நம்மளால முடியும். ஆனா இந்த ஆடியோ வீடியோ பிளேயர்ஸ் அப்படிங்கிற இந்த தொலைக்காட்சி, அது டிவியில பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், அவங்க பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும். இந்த வரலாறு சம்பந்தப்பட்ட பாடங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த படங்களை வீடியோஸை வந்து சிறந்த படங்களை வந்து மாணவர்களுக்கு போட்டு காமிக்கலாம். இது மூலமா அவங்களுக்கு அந்த அப்படி நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாமே கண் முன்னால நேரடியாகவே கொண்டு வந்து காமிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. டேப் ரிகார்டர், காம்பாக்ட் டிஸ்க், இது எல்லாமே இது வந்து ஆசிரியர் பதிவு செய்து அவங்களுடைய குரலை, அவங்களுடைய டீச்சிங் கற்பித்தலை வந்து பதிவு செய்து மாணவர்களுக்கு போட்டு காமிக்கிறது, அதுதான். இப்போ வரலாறு வகுப்புல ஒரு தலைப்பை பத்தியோ நிகழ்ச்சியை பத்தியோ விளக்கக்கூடிய சிறு பாடங்களை அப்படியே தொகுத்து பதிவு செய்து திரும்ப திரும்ப அவங்க கேட்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த வகுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்றோம், இந்த ரெக்கார்ட் பண்ணி அது மாணவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அது அவங்க எப்பனாலும் போட்டு பார்த்து திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு வசதியா இருக்குது. சும்மனால அந்த டேப் ரெக்கார்டர் அப்படிங்கறத நம்ம அதை பயன்படுத்தணும், அதை சிடியிலேயே நம்ம என்ன பண்றோம், பதிவு செய்து எடுத்து மாணவர்களுக்கு கொடுத்து அவங்க திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி கேட்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். சீரீஸ் சொல்வது வரலாறு சம்பந்தப்பட்ட இடங்கள், இப்ப நிறைய இடங்களுக்கு நம்ம போய் நேர்ல போய் பார்க்க முடியாது. இப்ப தாஜ்மஹாலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா நிறைய செலவாகும், அதிக நாட்கள் ஆகலாம், நிறைய பிரச்சனைகள் அதுல இருக்குது. அதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு அந்த இடங்களை பத்தின இது பிக்சர்ஸ் வந்து படங்களை வந்து போட்டு காமிக்கும் பொழுது அவங்களுக்கு நேரடியான அனுபவத்தை கொடுக்குது. நேரடியா நம்ம அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போகாட்டாலும் அந்த இங்கேயே அவங்க இருக்கிற இடத்துக்கே அதை கொண்டு வந்து காமிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் அதிகமா அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துற மாதிரி எளிமையான வழியில சிறப்பான கற்பித்தல் அப்படிங்கறதுதான். கடல்களை, கண்டங்கள், காலநிலை, நிலப்படங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சீரீஸ் பிக்சர்ஸ், ஏற்கனவே இதை வந்து பதிவு செய்த சீரீஸ் எல்லாம் ஒளிப்பதிவுகள் இருக்கும், அதை கொண்டு வந்து மாணவர்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்கு இது பயன்படுத்தலாம். வானொலி மற்றும் தொலைக்காட்சி அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி புக்கில் உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆசிரியர்கள் வந்து வானொலி வாயிலாகவோ தொலைக்காட்சி வாயிலாகவோ அது என்ன பண்றாங்களோ ஒளிபரப்புறாங்க. அது இப்போ அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் இதை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் நிறைய வகுப்புகள் எடுத்து மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில வந்து இதை நடத்திட்டு வர்றாங்க. அந்த நிகழ்ச்சி தொகுப்புகள் எல்லாமே புத்தகமாக கூட வெளிவருது அப்படிங்கறதுதான். ஒலிப்பேழை பதக்கம், டேப் ரெக்கார்டர், அந்த மாதிரி இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட், அவங்களுடைய அவங்க பேசுறது, ஆசிரியர்கள் அறிஞர்களுடைய பேச்சுக்களை, அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து வகுப்பறையில திரும்ப போட்டு காமிக்க, தேவையான போது திரும்ப திரும்ப இதை போட்டு நம்ம காமிக்கலாம் அப்படிங்கிற டேப் ரெக்கார்ட், நம்ம குரல்களை பதிவு செய்து அவங்களுடைய அவங்க பேசுறத பதிவு செய்து மாணவர்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஆடியோ விஷுவல் எட்ஸ், ஓடும் படம், மோஷன் பிக்சர்ஸ், டெலிவிஷன்ஸ், ஓடும் படச்சுனா இது வந்து அது நம்ம சொன்னாலும் வீடியோஸ் தான், ஓடும் படச்சுருள் அப்படிங்கிறது வீடியோஸ். இது வந்து அவங்களுக்கு நேரடியான ஒரு அனுபவத்தை, அவங்க கல்வியில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நேரடி பலனை, கல்வி பலனை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆடியோ வீடியோ விஷுவல்ஸ் இதில் இருக்கிறதுனால ஒரு உயிரோட்டம் இருக்கிற மாதிரி, அவங்க வெறும் ஆடியோவையும் வெறும் விஷுவல் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு அதை விட ஆடியோ விஷுவல் ரெண்டுமே இருந்ததுன்னா, வெறும் நகராத படத்தை பார்க்கறத விட நகரும் படங்களை பார்க்கறதுனால இன்னும் அதிகமாக அவங்களுக்கு உயிரோட்டு உள்ளமாக அமையுது. கல்வி படங்கள், பொது கல்வி படங்கள் அப்படின்னு பிரிக்கலாம்.
அந்த ஃபிலிம்ஸ் ஃபிலிம்லேயே வந்தீங்கன்னா கல்வி படங்கள் எஜுகேஷ்னல் ஃபிலிம் அப்படின்னு நிறைய இருக்குது. நிறைய படங்கள் வன்முறைகள் இல்லாத அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இப்போ காந்தி பற்றி பாரதி பற்றி வஉசி பற்றி அக்பரை பற்றி நிறைய இருக்கு. இந்த தாரே சமீபர்னா அந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸில் எடுத்து சொல்கிற மாதிரி இந்த பசங்கங்கிற படம் சாட்டை இதெல்லாமே கல்வி சம்மந்தப்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் சம்மந்தப்பட்டது ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்டது அம்பேத்கரை பற்றி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நிறைய வரலாற்று தலைவர்களை பற்றி அவங்க நிறைய மெசேஜ் கொடுக்குற மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி இதெல்லாமே அவங்களுக்கு வந்து கல்வி படங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இப்போ நம்ம அந்த இதை வந்து நான் இப்படி இந்த பாஞ்சகம் குறிச்சி கட்டபொம்மன் வந்து இப்படி பேசினாருன்னு நான் பேசி காமிக்கிறத விட அந்த படங்கள் எல்லாம் போட்டு காமிக்கும் போது அது அவங்க மனசுல அப்படியே நல்லா பதியும். அழகா நல்ல சிறந்த நடிகர்கள் மூலமாக அந்த வசனங்கள் எல்லாம் அவங்க பேசும்பொழுது அது அவங்க மனசுல நல்லா பதியும். அந்த மாதிரி அந்த அவங்களுடைய அறிவு கருத்து நடத்தை இதெல்லாமே வளர்க்கறதுக்கு இந்த கல்வி படம் வந்து உதவியா இருக்குது அப்படிங்கிறதான். ஓடும் படச்சொருளுடைய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களை வந்து அவங்களோட கவனத்தை அது பக்கம் ஈர்க்கிறதுக்கு மாணவர்களுடைய கவனத்தை நம்ம கல்வியில கற்பித்தல ஈர்ப்பதற்கு இந்த ஓடும் படச்சொருள்கள் அசைவு படங்கள் வெறும் ஒரு ஸ்டில் பிக்சர்ஸை காமிக்கிறது மூவிங் பிக்சர்ஸை காமிக்கும் பொழுது அவங்களுக்கு அது நிரந்தரமாக நினைவில் தங்க வைக்குது. கண்களாலவோ நுண்ணோக்கியாலவோ தொலைநோக்கியாலவோ அல்லது காண முடியாத இந்த இசைவு படங்கள்லாம் காமிக்குது. நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களை நுண்ணோக்கி மூலமா பார்க்க முடியாத விஷயங்கள் இப்போ சூரியனை நம்ம கண்ணால பார்க்க முடியாது அது எப்படி இயங்குது எப்படி சுத்துது அப்படிங்கிறது அதெல்லாம் இந்த பிக்சர்ஸ்ல போட்டு காமிச்சு அந்த சூரிய மண்டலம் எப்படி இயங்குது அப்படிங்கிற படங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண போட்டு காமிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அது நல்லா புரியுது. அதுக்கு நம்ம இதை பயன்படுத்துறோம். ஸோ தொலைக்காட்சிகளும் அதே மாதிரி தான் சிறந்த புரட்சி செய்த ஒரு கருவி அப்படின்னு சொன்னால் தொலைக்காட்சி வானொலிக்கு பின்னால மக்கள் அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியாக இந்த தொலைக்காட்சி இன்ற அளவுகளும் அமைந்துட்டு இருக்கு. இந்த தொலைக்காட்சி மூலமாக இன்றைய அளவிலும் மாணவர்களுக்கு நிறைய கல்வி நிகழ்ச்சிகள் வந்து சிறந்த ஆசிரியர்களாக வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறதான். இன்னைக்கு நம்ம பார்த்தது கல்வியல் தொழில்நுட்பம் வரலாற்றில் கல்வியல் தொழில்நுட்பம் அதில் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் டெக்னாலஜிஸ் என்னெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். தேங்க்யூ வெரி மச்.